ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பஜாஜ் நிறுவனத்தோட பல்சர் என்எஸ் 125 இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகியிருக்கு. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா 125 சிசி கொண்ட டிடிஎஸ்ஐ மற்றும் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வசதியோடு இருக்கிற BS6 ஏர் கூல்ட் இன்ஜினோட வருது. இந்த பைக் அதிகபட்சமாக 12 பிரேக்கர்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 11 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்கோட பவர் மற்றும் டார்க்கை வச்சு பார்க்கும்பொழுது ஏற்கனவே பஜாஜ் நிறுவனத்தில் இருக்கிற பல்சர் 125 பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக்கும் ரியர்ல ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனா சேஃப்டியை பொறுத்தவரைக்கும் இந்த பைக்ல ஏபிஎஸ் கொடுக்கல, சிபிஎஸ் ஓட மட்டும்தான் வருது. அதே மாதிரி இந்த பைக்லயும் என்எஸ் 160ல கொடுத்த மாதிரியே ட்வின் எல்இடி ஸ்ட்ரைப்ஸ் வர டெயில் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் மொத்தம் 4 கலர் ஆப்ஷன்ல வருது. 1 பீச் ப்ளூ கலர், 2 ஃபைரி ஆரஞ்சு கலர், 3 பர்ன்ட் ரெட் கலர், மற்றும் 4 பீட்டர் கிரே கலர். சரி, இந்த பைக்கோட விலை எவ்வளவுனா எக்ஷோரூம் விலை மட்டுமே ஏறத்தாழ 93,690 ரூபாய் கிட்ட வருது. இந்த விலை பாத்தீங்கன்னா ஏற்கனவே பஜாஜ் நிறுவனத்தில் இருக்கிற பல்சர் 125 பைக்கை விட 20,000 ரூபாய் அதிகம். பஜாஜ் நிறுவனம் இந்த என்எஸ் 125 பைக்கை கேடிஎம் நிறுவனத்தோட டியூக் 125 பைக்குக்கு போட்டியா களமிறக்குறாங்க. இப்போதைக்கு இந்த பைக்கை பார்க்கும் பொழுது 125 சிசியில கொஞ்சம் பிரீமியமா வேல்யூ ஃபார் மணி மாதிரி தான் தெரியுது. இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ள இந்த பைக் பஜாஜ் நிறுவனத்தோட அனைத்து ஆத்தரைஸ்டு டீலர்களுக்கும் வர தொடங்கிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த பைக்கை பத்தின உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.